Hi friends, welcome back to my exam challenge. இன்னைக்கு இந்த வீடியோவில் காவல தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ்லேருந்து போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான வினா விடை தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். தமிழுக்கு அமுதென்று பேர் என்னும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர் என்னும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். நிருமித்த என்னும் சொல்லின் பொருள் உருவாக்கிய. நிருமித்த என்னும் சொல்லின் பொருள் உருவாக்கிய. பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் குடும்ப விளக்கு, அழகின் சிறப்பு, பாண்டியன் பரிசு, பிசிராந்தையார். ஸோ இப்போ வந்து பிசிராந்தையாரின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன். ஸோ இப்படி தாங்க க்வெஸ்சன் கேட்பாங்க உங்களுக்கு. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தின பாரதிதாசன் சொல்லுவாங்க அவர். ஓகேங்களா? பாரதிதாசனின் புரட்சிகரமான கவிதைகள் எதை பற்றியது? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஸோ இதை பற்றி தான் வந்து அவருடைய கவிதைகள் எல்லாமே இருக்கும். பாரதிதாசனின் சிறப்பு பெயர் புரட்சி கவி பாவேந்தர். தமிழின் சிறப்பு பெயராக பாரதிதாசன் கூறுவது அமுது, நிலவு, மனம், மது. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்னும் பாடலை பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன். ஸோ இது மாதிரி ஒரு பாடலின் வரிகளை கொடுத்துட்டு இது யாருடைய வரிகள்னு கூட கேட்பாங்க. இது வந்து காசி கவிஞர் காசி ஆனந்தன்து. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்னும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கவிஞர் காசி ஆனந்தன். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்னும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருஞ்சித்தனார். ஆழிப்பெருக்கு என்னும் சொல்லின் பொருள் கடல் கோல். ஊழி என்னும் சொல்லின் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலேறு. பெருஞ்சித்திரனாரின் இயற்றிய நூல்கள்னு கேட்டிங்கன்னா கனிச்சாறு, ஐயை, கொய்யா கனி, பாவியக்கம், கொத்து, நூறாசிரியம். இதெல்லாமே வந்து பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள்க. பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஸோ இதழ்கள்னு கேட்டால் இது வரும், நூல்கள்னு கேட்டால் வரும். ஸோ உங்களுக்கு வந்து நூல்கள்லேயே வந்து இதழ்களும் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார் இயற்றிய நூல்கள்னு கொடுத்துட்டு தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, நூறாசிரியம்னு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக நூறாசிரியம்னு செலக்ட் பண்ணணும். ஆனால் மொத்தமே வந்து பெருஞ்சித்தனாரோட இதுவில் வந்தது தான். கனிசாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகளாக வெளிவந்தது. எந்த மொழியை படித்தால் மேன்மை அடையலாம்? தாய்மொழி. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்னும் பாடலை பாடியவர் பாரதியார். ஓகேங்களா? என்று பிறந்தாலும் என்றும் உணராத இயல்பிலனாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை கூறியவர் யாருன்னு கேட்டால் அதுவும் பாரதியார். ஸோ சங்க இலக்கியங்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டுங்க. இது ரெண்டு தான் வந்து சங்க இலக்கியங்கள் ஆகும். ஸோ சிலது வந்து இங்கிலீஷ் வந்து தமிழ் எப்படி கேட்பாங்க சொல்லிட்டு அதை வந்து கலைச்சொல் அறிதல்ன்றது. வளர்ச்சுனா வந்து கிளாக் வைஸுங்க. இணையம்னா வந்து இன்டர்நெட். தேடு பொறினா வந்து சர்ச் இன்ஜின், அதை கூகுளில் தான் வந்து தேடு பொறின்னு. ஓகேங்களா? இடஞ்சூழினா வந்து ஆன்டி கிளாக் வாய்ஸ். குரல் தேடல்னா வந்து வாய்ஸ் சர்ச். தொடுத்திரைனா வந்து டச் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி க்வெஸ்சன் கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மேலும் இது மாதிரியான எக்ஸாம் மெட்டீரியல் பெற மை எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.